அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இது கார்த்திக்கின் பைட்ஸ், நம்ம சேனலோட முதல் பாட்காஸ்ட். இது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எப்படி நம்மளோட ப்ரொடக்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம்னு தான். நாம் டெய்லியும் செய்கிற வேலையிலிருந்து இன்னும் சிறப்பாக எப்படி செஞ்சு முடிக்கலாம்னு நம்ம நினச்சிட்ருக்கோம் இல்லையா? அதை எப்படி செய்கிறது, எங்கேருந்து தொடங்குறதுன்னு நமக்குள்ளே பல கேள்விகள் இருக்கும். ஒரு டைமிங்குள்ளே ஒரு விஷயத்தை செய்ய முடியாமல் தவிச்சிட்ருக்கிறதும், நம்மளை சுற்றி என்ன நடந்துட்டுருக்குதுன்னே தெரியாத ஒரு நிலைமையில் கவனத்தை முழுவதும் வேற எங்கேயோ வச்சுக்கிட்டு இருக்கிறதும், இந்த இடத்துல இருந்தெல்லாம் நான் கண்டிப்பாக நாளைக்குள்ளே இந்த வேலையை செஞ்சு முடிச்சிருவேன்னு யாருக்கிட்டையாவது போய் ப்ராமிஸ் செஞ்சுட்டு ரொம்ப கஷ்டங்க. அதை செய்ய முடியாமல் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி நம்ம மூளை இருக்குது, அந்த மூளை இந்த மூளையை தாறுமாறாக யூஸ் பண்ணுறதும், இப்படியெல்லாம் செஞ்சு நம்மளோட இயல்பு வாழ்க்கையே சரியில்லாத அளவுக்கு நம்மளும் ஏமாந்துக்கிட்டு அடுத்தவங்களையும் ஏமாத்திக்கிட்டு இருக்கும்போது, இந்த பொறுப்புணர்வும் பாங்களே அது எங்கே போய் ஒளிஞ்சிட்டு இருக்குனே தெரியாது. இதெல்லாம் சரி செஞ்சுட்டு அதில் வெற்றியும் அடைஞ்சிட்டு நாம் இப்போ பொறுப்புணர்வோட நல்ல டைமிங்கோட சரியான டிசிஷன் எடுத்து முடிச்சுட்டு களத்தில் எப்போ இறங்கலான்னு சாமியை கும்பிட்டுட்டு நல்ல நேரம் பார்த்துட்டு இருப்போம். சரி, ஒரு வழியாக முடிவெடுத்தாச்சு. நான் இப்போ காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு தயாராக போகிறேன்னு யாராவது இருக்கீங்களா? டெய்லியும் இவ்வளோ நேரம் படித்தா என்னோடய இலக்கை அடைஞ்சிருவேன்னு ஒரு பிளான் யாராவது போட்டுட்ருக்கீங்களா? அப்போ உங்களுக்கு ப்ரொடக்டிவிட்டி ரொம்ப முக்கியம் தானே? ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுங்கன்னு சொன்னால், அப்பாடா இதைத்தான் எதிர்பார்த்தேன்னு சந்தோஷமாக வேலையை ஸ்டார்ட் பண்ண இருக்கிறவங்களுக்கும் ப்ரொடக்டிவிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம் தானே? இப்படியாவது கஷ்டப்பட்டு நம்ம செகண்ட் இன்கமுக்கு வழி பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இந்த வேலையில் நம்மளோட இன்கம் பத்தலையே இது மட்டும் சரியாக வாய்ச்சிச்சுனாலும் நினைக்கிறவங்க, இந்த எல்லோருக்குமே இந்த ப்ரொடக்டிவிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம் தானே? இந்த ப்ரொடக்டிவிட்டின்னு சொல்லிட்டு மனசும் உசுரை பிடிச்சி வாங்குறாங்கப்பா அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த ப்ரொடக்டிவிட்டியை அடித்து நாசம் செய்யக்கூடிய மூணு விதமான கவன சிதறல்கள் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாமா? வாங்க. நம்மளோட நேரத்தை செலவழிக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய கருவிகள் இருக்குது, இந்த ஃபோனு இந்த இன்டர்நெட் மாதிரி. இதை சரியான விதத்தில் பயன்படுத்துகிறவங்க ரொம்ப கம்மியான பேர் தாங்க இருக்காங்க. இதில் மாட்டிகிட்டு முழிச்சிட்ருக்கவங்க தான் ரொம்ப அதிகம். ரெண்டாவதாக பார்க்க போகிறது நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள். இந்த உறவுகளை மேம்படுத்துறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க. ஒருத்தர்கிட்ட என்ன பேசிகிட்டு இருக்கிறோம், எவ்வளோ பேசிகிட்டு இருக்கோங்கிறதே தெரியாமல், டைமிங் எவ்வளோ போயிட்டுருக்குதுங்கிறத கொஞ்சம் கூட பார்க்காம பேசிகிட்டு இருக்கிறாங்களே. மூணாவது, நமக்குள்ளே ஏற்படக்கூடிய டிஸ்ட்ராக்ஷன்ஸ். அதாவது கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு வந்து வேலை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறதும், கொஞ்ச நேரம் இன்ஸ்டா யூஸ் பண்ணிட்டு வந்து வேலை பார்க்கலாமா, இந்த மாதிரியான எண்ணங்கள் நம்ம ப்ரொடக்டிவிட்டியை ரொம்பவே டிஸ்ட்ராக்ட் பண்ணும். இதில் ரொம்பவும் டேஞ்சரஸான விஷயம் சோசியல் மீடியா தான். ஒரு சின்ன நோட்டிஃபிகேஷன் வந்தால் போதும், அது என்னென்னு பார்த்துட்டு வந்து வேலை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் சட்டுன்னு வருதே, அந்த எண்ணத்துக்கு தான் இருக்கிறதுலையே வலிமை அதிகம். நம்மளை அறியாமல் ஒரு செகண்ட் நம்ம செஞ்சிட்ருக்கிற வேலையை விட்டுட்டு நம்ம கை ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபோனை டக்குன்னு எடுத்துடும். அப்புறம் என்னங்க, ஒரு 2 மணி நேரம் எப்படி ஃபாஸ்ட்டாக போகுதுன்னே நமக்கு தெரியாது. நம்மளோட வீக்னஸ் என்னங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும், ஆனால் நம்ம புத்தி அதை கவனிக்கவே விடாது. நமக்குன்னு ஒரு பவுண்ட்ரி இருக்குது. ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே நான் சோசியல் மீடியாவில் இருக்க மாட்டேன்னு நம்ம சபதம் எடுத்துக்கிட்டாலும், வாட்ஸ்அப்புக்குள்ளே ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே இருக்க மாட்டேன்னு நம்ம ஒரு வைராகியமான சபதம் எடுத்துக்கிட்டு, அந்த 1 நிமிஷத்தில் நம்மளை மாற்றக்கூடிய எண்ணம் வரும்போது, அப்போ நமக்கு பிடிக்காதவங்கள நேரில் பார்த்தா எப்படி கோபமாக மூஞ்சி திருப்பிட்டு போவோமோ, அப்படி அந்த எண்ணத்தை மதிக்காமல் கொஞ்சம் கூட ரெஸ்பான்ஸே அதுக்கு கொடுக்காமல் விட்டுட்டோன்னா நமக்கு 30% ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆகுங்க. அடுத்தது பார்க்க போகிறது மக்கள். என்ன மச்சான் ரொம்ப பிஸியாக, உன்னை மதிச்சு இவ்வளோ மெசேஜ் பண்ணாலும் ஒரு ரிப்ளை கூட பண்ண மாட்டேங்கிறானேன்னு சொல்லி கேட்குறாங்களே. பேசலாம், ரிப்ளை பண்ணலாம். சேட் ஸ்டார்ட் செய்யும்போது இவ்வளோ நேரம் தான் பேச போகிறேன்னு ஒரு இன்விடேஷன் நமக்குள்ளே கொடுத்துட்டு கரெக்டாக பேசி முடிச்சுட்டு அடுத்தது நம்மளோட ப்ரொடக்டிவிட்டி பாதிக்காத அளவுக்கு நாம் நம்மளோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடணும். மொபைலில் நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட பேசும்போதும், இந்த பக்கத்து வீட்டுக்காரங்கக்கிட்ட நின்று பேசும்போதும் என்ன விதமான உரையாடல் ஆரம்பிக்குதுன்னு கொஞ்சம் கவனித்து அதில் நம்மளோட வேல்யூபிளான ஒரு 4 பாயிண்ட்ஸை நல்லா பேசிட்டு ஷார்ட்டாக நம்ம பேசி முடிச்சுக்கணும். தேவையில்லாமல் அடுத்தவங்களை பற்றி நம்ம ஒரு ஒப்பீனியன் கொடுக்க ஆரம்பித்தோம்னா நேரம் எவ்வளோ போகுதுன்னு நம்ம மூளை பார்க்காதுங்க. நம்ம எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக அடுத்தவங்களை பற்றி பேசுகிறோன்னு நம்ம மூளை நமக்குள்ள பாயிண்ட்ஸை போய் தேடி எடுத்துக்கிட்டு வந்து கொடுக்கும். அதில் கேட்கக்கூடிய நபர் நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, குறைஞ்சது 1 மணி நேரம் ஓடிடும். அது மட்டுமா, தேவையில்லாத விமர்சனம் பண்ணி முடிச்சுட்டு நம்ம இயல்பு நிலைக்கு திரும்பி நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலான்னு நினச்சிட்டு இருக்கும்போது எப்படியெல்லாம் பேசணும், சே இந்த இடத்துல இந்த மாதிரி பேசியிருக்கலாமே, அவனை பற்றி இன்னொரு விஷயம் சொல்ல வேண்டியிருந்துச்சே அதை மறந்து போயிட்டேனே, அடுத்த முறை பார்க்கும்போது வச்சு செஞ்சிடணும்னு நினச்சிக்கிட்டே நம்ம வேலையில் கவனம் இல்லாமல் ஆர்வம் இல்லாமல் செஞ்சுட்ருப்போங்க. மூணாவதாக பார்க்க போகிறது நமக்குள்ளே ஏற்படக்கூடிய டிஸ்ட்ராக்ஷன்ஸ். அது என்னென்னு பார்க்கலாமா? ஐயோ பசிக்குதே, ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாமா, தூக்கம் வருதே, போர் அடிக்குது, அப்புறம் அந்த தலைவலிக்குது, இந்த மாதிரியான எண்ணங்கள் வந்துச்சுன்னா நீங்கள் உங்களுக்கு சரியான பிரேக் கொடுத்துக்க மாட்டேங்கிறீங்கன்னு அர்த்தம். சின்ன சின்ன ஓய்வுகள் கொடுத்துக்கிறது மூலிமா தான் நம்மளோட ப்ரொடக்டிவிட்டியை ரொம்பவே இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். திட்டம் இல்லாமல், எந்த ஒரு பிளானும் இல்லாமல், எந்த ஒரு காரியத்துலையும் இறங்கிடாதீங்க. நாளைக்கு என்ன செய்ய போகிறோன்னு இன்றைக்கே ஒரு டைரியில் எழுதி வச்சுக்கோங்க. நீங்கள் எழுதுனபடி நடக்கலைனாலும் பரவாயில்ல, முதல்ல எழுதுங்க. டெய்லியும் எழுதிட்டே வாங்க, அதுபடி நடக்கலையா, எந்த அளவுக்கு நடந்திருக்குன்னு பாருங்கள், அதை எழுதி வைங்க. 21 நாள்லேருந்து 48 நாள் வரைக்கும் எழுதிட்டே தான் இருக்கும். ஆனால் அதுபடி செய்ய முடியலனா கவலையே பட வேணாம். இத்தனை நாள் நீங்கள் ஃபஸ்ட்டு கரெக்டாக எழுதியிருக்கீங்களே, அதுக்கு நம்ம நீங்களே உங்களை நீங்கள் தட்டி கொடுத்துக்கோங்க. அடுத்தது உங்களோட செயலை கவனிங்க, உங்களோட செயலை இம்ப்ரூவ் பண்ண போகிறேன்னு ஒரு சங்கல்பம் பண்ணிக்கோங்க. இப்போது அந்த செயலையும் கவனிச்சிக்கிட்டே வந்து அது எவ்வளோ சதவீதம் நடந்துச்சுன்னு ஜெனியூனாக எழுதிட்டே வாங்க.
உங்களோட ப்ரொடக்டிவிட்டி எப்படி இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். அவ்வளோதாங்க. இப்படி இந்த மூணு விஷயத்தையும் ரொம்ப கவனம் செலுத்தி உங்கள் வேலையை நீங்கள் சரியாக கட்டுப்படுத்த முயற்சி செய்யுங்க. இந்த ப்ராசஸ் பற்றி நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. இதெல்லாம் கரெக்டாக நம்ம செயல்படுத்தி ஜெனூனாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா கிடைக்கக்கூடிய ரிசல்ட்டும் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். இந்த பாட்காஸ்ட் உங்களுக்கு ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. கார்த்திக் இன்வைட்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்க இருக்கிறேன். நன்றி, வணக்கம்.